Hi viewers, welcome to my channel BioLearning. PG TRB Zoology 2021 காண syllabus நம்ம unit wise பார்க்கிறோம். இன்னிக்கு நம்ம வீடியோல பார்க்கப் பொருது என்ன அப்படின் பார்த்திருக்கிறேன் unit 5 genetics காண syllabusல part 3 வந்து நம்ம பார்க்கப் பொருது. part 1, part 2, ரெண்டுலியும் நம்ம genetics introduction, genetics அம்மந்தப்பட்ட terms, அப்பிறு mental laws பார்த்திருக்கும் அப்புறம் வந்து டைஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட் மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் இன்டராக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம பயோ லேர்னிங் சேனலில் ஃபர்ஸ்ட் பார்க்குற வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் யூனிட் ஃபைவ்ல பார்ட் ஒன் அண்ட் பார்ட்டு டூக்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க இன் பயோ லேர்னிங் சேனலுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு யூனிட் ஃபைவ்ல வீடியோஸ் கிடச்சிரும் பார்ட் டூக்கான டிஸ் வீடியோ லிங்க் மட்டும் நான் டிரெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜீன் or ஆர் அதர்வைஸ் யூ கேன் சே ஃபேக்டர் factor அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க ஜீனை தான் நம்ம ஃபேக்டர்னு சொல்றோம் ஏன்னா மெண்டலுடைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு வந்து ஜீன் அப்படிங்கிற பேர்லாம் வைக்கல அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணி அப்படின்னு சொன்னாங்க அந்த தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம் சில பேர் அத ஃபேக்டர்னு சொன்னாங்க சில பேர் வந்து அதை டிடர்மினன்ட் அப்படின்னு சொன்னாங்க ஜீனிக் இன்டராக்ஷன் ஆர் ஃபேக்டர் ஹைபோத்தசிஸ் வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜீன் எப்படி இன்னொரு ஜீன் கூட இன்டராக்ட் பண்ணுது அப்படின்னு தான் தெளிவா சொல்லுது இப்போ ஜீன் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னோ ஒன்னோட ஒரு ஜீன் இன்டராக்ட் பண்ணாதான் ஒரு கேரக்டர் கிடைக்கும் அப்படின்னா என்ன எதை மீன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேபிட்டல் டி கேபிட்டல் டி அதாவது கேபிட்டல் டிங்கிற ஒரு டாமினன்ட் ஜீனோ இன்னொரு டாமினன்ட் ஜீனோ ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா நமக்கு என்ன கேரக்டர் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாக்க டால் அப்படிங்கிற கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துது ஸோ இது ஒரு ஜீன் இது ஒரு ஜீன் இல்லையா இந்த ஒரு ஜீனு இங்க இருக்கிற இந்த ஜீனோட சேர்ந்தாதான் நமக்கு வந்து என்ன கொடுக்கும் கேரக்டரா கொடுக்கும் இது நம்ம முத முதல்ல அல்லீல் அப்படிங்கிற கான்செப்ட் பாக்குறப்பயே சொல்லிட்டோம் அதாவது சிங்கிளா இருந்தா அது ஜீன் ரெண்டு ஜீன் ஒண்ணா சேர்ந்தா அது என்னது அல்லீல் அப்ப ஒரு அல்லீலால மட்டும்தான் என்ன ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ண முடியும் ஸோ இந்த ஜீன் வந்து இந்த ஜீன் கூட இன்டராக்ட் பண்ணி தான் ஒரு கேரக்டரை கொடுக்குது அதுக்கு பேரு தான் ஜீனிக் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த ஜீனிக் இன்டராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை ஃபர்ஸ்ட் யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணது யாரு அப்படின்னா பேட்டிசன் அண்ட் புன்னட் இவங்க ரெண்டு பேர் தான் புன்னட் ஸ்கொயர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா செக்கர் போர்டு அதே அவர் தான் ஸோ பர்டீசன் அண்ட் புன்னட்டிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஜீனிக் இன்டராக்ஷன் ஆர் ஃபேக்டர் ஹைபோத்தசிஸ் அப்படிங்கிற ஒன்ன ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் இங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம் டாலே எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிங்கிள் கேரக்டர் அதாவது இந்த டால் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஜீன்ஸ் ஒரு பேரு இப்போ இந்த டாலுங்க கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு பேர் தான் நம்ம காமிச்சிருக்கோம் இது மாதிரி வேற சில கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு மோர் தேன் ஒன் பேர் ஆஃப் ஜீன் வந்து அந்த இடத்துல வந்து இன்வால்வ் ஆகலாம் ஸோ ஒரு சிங்கிள் கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பேர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று இன்டராக்ட் பண்ணி ஒரு கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது அதுக்கு பேர் தான் ஜீன் இன்டராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இங்க வந்து நம்ம கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க டாமினன்ட் ஜீன் டி அப்படிங்கிறது இன்னொரு டாமினன்ட் ஜீன் ஓட சேர்ந்து டால்னஸ் அப்படிங்கிற கேரக்டர் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா டாமினன்ட் ஜீன் டி வந்து இன்னொரு ரெசிசிவ் ஜீனோட ஸ்மால் ஓட சேர்ந்து டால்னஸ் அப்படிங்கிற கேரக்டர் கொடுக்கலாம் இல்லைன்னா ஸ்மால் டி ஸ்மால் டி அதாவது ரெசிசிவ் ஜீன்ஸ் ரெண்டு சேர்ந்து கேரக்டர் கொடுக்கலாம் எல்லாமே ஜீனிக் தான் நடக்குது ஜீனிக் இன்ட்ராக்ஷனை வந்து நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து அல்லீலிக் இன் ஜீன் இன்ட்ராக்ஷன் இன்னொன்னு வந்து நான் அல்லீலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் ஒண்ணு அல்லீலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் இன்னொன்னு நான் அல்லீலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் அல்லீலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அல்லீல்ஸா இருக்கக்கூடியது நம்ம வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அல்லீல் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய ஜீன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இது வந்து இப்போ அல்லீலிக் ஜீன் அப்படின்னா என்னன்னா இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல இந்த இடத்துல அதாவது லொக்கேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கோங்க லொக்கேஷன் நம்பர் டூல இங்கே ஹைட்டுக்கான ஜீன் இருக்குன்னா இந்த குரோமோசோம்லேயும் லொக்கேஷன் நம்பர் டூலையே தான் ஹைட்டுக்கான ஜீன் இருக்கும் இது குரோமோசோம் நம்பர் டூ ஆஃப் மதர்னா இதுவும் குரோமோசோம் நம்பர் டூ ஆஃப் ஃபாதரா இதுதான் ஒரு அல்லில் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹோமோலாகஸ் பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ல இருக்கிற ஒரே லோக்கஸ் ஒரு லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் இன்டராக்ட் பண்ணிச்சுன்னா அது ஒரு கேரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணா அதுக்கு பேரு அல்லீலிக் ஜீன் இன்டராக்ஷன் அப்படின்னு பேர் ஸோ அதுதான் இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்கோம் இந்த ஜீனிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ அல்லீல்ஸ் ஆஃப் அ சிங்கிள் லோக்கஸ் இது ஒரே லொகேஷன் இந்த ஒரே லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் அல்லீலிக் ஜீன் இன்டராக்ஷன் அல்லீலிக் ஜீன் இன்டராக்ஷனில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கலாம் கம்ப்ளீட் டாமினன்ஸ் இருக்கலாம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இருக்கலாம் கோ டாமினன்ஸ் இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது என்ன நான் ஜீன் இன்டராக்ஷன் அப்படின்னு அல்லீல்ஸா இருக்காது அது வந்து ஒரு அல்லீலா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்ப இங்க வந்து என்ன டெபினேஷன் சொல்லுங்கன்னு பார்க்கலாம் தி ஜீனிக் இன்டராக்ஷன் அக்கரிங் பிட்வீன் ஜீன்ஸ் ஆஃப் த குரோமோசோம் ஆர் டிஃப்ரெண்ட் குரோமோசோம் இப்போ இந்த இடத்துல வந்து ஹைட்டுக்கான ஜீன் இருக்கு இங்க பாருங்க இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம டைஹைபிரிட் கிராஸ் எடுத்துக்கலாம் டைஹைபிரிட் கிராஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் எல்லோ ரவுண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இங்க வந்து இப்போ இது குரோமோசோம் நம்பர் இது குரோமோசோம் நம்பர் த்ரீன்னு வச்சுக்கோங்க இது குரோமோசோம் நம்பர் த்ரீ ஆஃப் மதர் இது குரோமோசோம் நம்பர் த்ரீ ஆஃப் ஃபாதர் ஓகேவா ஸோ அப்போ இந்த இடத்துல இங்கே ஒய் அதாவது கலர் ஆஃப் த சீடை ரெப்ரசன்ட் பண்ற கேரக்டர் இந்த இடத்துல இருக்கு லொகேஷன் நம்பர்

அப்போ இந்த ரெண்டு ஜீன்ஸும் சம்டைம்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு கேரக்டர் கொடுத்து என்னது எல்லோ ரவுண்டு பிரியாம இருக்கு ஸோ ஷேப் அண்ட் கலர் ஆஃப் த சீட் இப்போ இது வந்து சேம் குரோமோசோம் ஜீனிக் இன்ட்ராக்ஷன் அக்கரிங் பிட்வீன் ஜீன்ஸ் லொக்கேட்டட் இன் டிஃப்ரெண்ட் லோக்கர்ஸ் ஆஃப் த சேம் குரோமோசோம் சேம் குரோமோசோம் வந்துருச்சா ஒருவேளை டிஃப்ரெண்ட் க்ரோமோசோமால் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க ஒரு ஜீன் இருக்குன்னா இந்த குரோமோசோம்ல ஒரு ஜீன் இருக்கு இந்த குரோமோசோம்ல ஒரு ஜீன் இருக்கு ஆனா இது ரெண்டும் ஒரே லொகேஷன்ல இருக்கா கிடையாது இது ஒரு லொக்கேஷன்ல இருக்கு இது ஒரு லொக்கேஷன்ல இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீன்ஸ் இன்டராக்ட் பண்ணி நமக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அது நான் அல்லிலிக் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்றோம் சோ அலிலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் என்ன நான் அலிலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு டெபினேஷன் பார்த்துக்கோ இந்த நான் அலிலிக் ஜீன் இன்டராக்ஷன்ல என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வந்து அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஃபேக்டர்ஸ் சப்ளிமெண்டரி ஜீன்ஸ் டூப்ளிகேட் ஜீன்ஸ் எபிஸ்டாசஸ் அப்படின்னு நாலு டைப் வந்து நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றோம் இப்போ அலிலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் நான் அலிலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் தெளிவா புரிஞ்சிருச்சா இல்ல அதுல ஏதாவது டவுட் இருக்காங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்தது இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது பண்றேன் அடுத்தது அல்லிலிக் ஜீன் இன்டராக்ஷன்ல இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டாமினன்ஸ் கம்ப்ளீட் அப்படின்னு என்ன அர்த்தம் முழுமையான டாமினன்ஸ் அப்படின்னு அர்த்தம் சோ இந்த முழுமையான டாமினன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேப்பிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்கு இது ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன் எஃப் ஒன்ல என்ன வந்துச்சு கேபிட்டல் டி கேபிட்டல் டி அதாவது ஹோமோசைகஸ் டாமினையும் ஹோமோசைகஸ் ரெசிசிவையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது இந்த ஜீனோ டைப் கிடைச்சது இது என்ன இது வந்து ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட் தான் நம்ம சொன்னோம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த ஸ்மால் டி அப்படிங்கிற இந்த ரெசுக்குரிய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவார்ஃப் அப்படிங்கிற கேரக்டர் தான் இந்த ட்வார்புங்கிற கேரக்டர் எங்கேயாவது இந்த எஃப் ஒன் ஜென்ரேஷன்ல வெளிப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் ஜென்ரேஷன்ல எங்கேயுமே அது வெளிப்படவே இல்லை ஏன் வெளிப்படல அதுக்கான ஜீனும் தானே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் டீம் சொல்லக்கூடிய இந்த டாமினன்ட் ஜீன் வந்து இருந்ததுனால இந்த டாமினன்ட் ஜீனு பக்கத்துல இருந்த ரெசிசிவ் ஜீனுடைய கேரக்டரை மொத்தமா மாஸ்க் பண்ணிருச்சு சுத்தமா வெளியே வராம என்ன பண்ணிடுச்சு மாஸ்க் பண்ணிருச்சு அதனாலதான் இத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றோம் சோ when the dominant allele completely masks the expression of the recessive allele. இது ஒரு டாமினன்ட் அள்ளில் இது ஒரு ரெசிசுவல்லில் இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது இந்த டாமினன்ட் அள்ளியில் கூடிய கேரக்டர் மட்டும்தான் வெளியே வருது ரெசிசிவ் கூடிய கேரக்டர் வெளியே வராம மொத்தமா மாஸ்க் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு பேரு தான் கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு பேரு அடுத்த வெரைட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வென் போத் எக்ஸ்பிரஸ் தட் கேரக்டர் ஜென்ரேஷன் இப்ப எக்ஸாம்பிள்க்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிராபிலிஸ் ஜெலாப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மிராபிலிஸ் ஜெலாப்பாங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிராபில ஜெலாப்பா அப்படிங்கிறது ஃபோர் ஓ கிளாக் பிளான்ட் சொல்லுவோம் இந்த அந்தி மந்தாரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சாயங்கால நேரத்தில் பூக்கும் கரெக்டாக நாலு மணி அஞ்சு மணி அந்த டைமுக்குள்ளே பூக்கும் அதுதான் நம்ம ஃபோர் ஓ கிளாக் பிளான் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெட் கலரில் இருக்கிற ஃப்ளவரும் இருக்கு அது ஹோமோசைகஸ் டாமினன்ட் கண்டிஷன்ல இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயிட் கலர்லையும் இருக்கிற ஃப்ளவர் இருக்கு அது வந்து ஹோமோசைகஸ் ரெசிசிவா இருக்கு இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணோம்னா எஃப் ஒன் ஜென்ரேஷன்ல நமக்கு ஒரு ஜீனோடைப் கிடைக்கிது அது என்ன ஜீனோடைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அதாவது ஒரு டாமினன்ட் ஜீன் வந்துடும் ஒரு ரெசிஸ்டிவ் ஜீன் இங்க வந்துடும் இப்போ இந்த ஜீனோடைப் நம்ம இந்த டால் அண்ட் டுவார்ஃப் மாதிரியே இத நம்ம சொல்லணும்னு சொன்னா ஆக்சுவலா இந்த பிளான்ட்டோட கலர் வந்து என்னவா இருக்கணும்னா இந்த ஃப்ளவரோட கலர் வந்து ரெட்டா தான் இருக்கணும் ஆனா இந்த இடத்துல அது ரெட்டா இல்ல அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கலரை எடுத்துக்கிட்டு ரெட்டையும் ஒயிட்டையும் லைட்டா நீங்க மிக்ஸ் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் கிடைக்கும் பிங்க் கலர் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இந்த ஃபோர் ஓ கிளாக் பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கிராஸ் பண்ணால் எஃப் ஒன் ஜென்ரேஷன்ல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு அழகான பிங்க் கலர் ஃப்ளவர் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ஒயிட்டுங்கிற கண்டிஷனை கம்ப்ளீட்டா அதால என்ன பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப ரெண்டும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு கேரக்டர் வருது ஸோ மிக்சர் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் பண்ணிருக்கு இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்குன்னு அர்த்தம் சோ திஸ் இஸ் கால்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்

எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஓ பிளட் டைப் தான் இந்த ஏபிஓ பிளட் டைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னாக்க இப்போ வந்து ஏ பிளட் குரூப் பர்சன் இருக்காங்க ஏ பிளட் குரூப் பர்சன் இருக்காங்க பி பிளட் குரூப் பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஒருவேளை இந்த ஏ பிளட் குரூப் பர்சனாக இருக்கிறவங்க ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல இருந்தாங்கன்னா அதே மாதிரி பி பிளட் குரூப் பர்சனாக இருக்கிறவங்களும் ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருந்தாங்கன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எஃப் ஒன் ஜென்ரேஷனுக்கான ஜீனோ டைப் எப்படி இருக்கும் ஒரு ஏ ஒரு பி சேர்ந்து வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க ஏவும் வந்து கம்ப்ளீட் டாமினன்ட் கிடையாது பியும் வந்து கம்ப்ளீட் டாமினன்ட் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேரும்போது தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி டாமினன்ட் ஓவர் ஈச் அதர் பட் இந்த ஏ அப்படிங்கிற கண்டிஷன் தனியா இருக்கிறப்போ ஒரு டாமினன்ட் கண்டிஷன் பிங்கிற கண்டிஷன் தனியாக இருக்கிறப்போ ஒரு டாமினன்ட் கண்டிஷன் யாருக்கு டாமினன்ட் ஓ அப்படிங்கிற குரூப்புக்கு டாமினன்ட் இப்போ ஏயும் டாமினண்டாக இருக்கு பியும் டாமினண்டாக இருக்கு இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம கலக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு டாமினன்ட் ஜீனு ஒன்னா வந்துருது அப்போ ஒன்ன ஒன்னு என்ன செஞ்சுக்கும் அப்படின்னு சொன்னா ஓகே நானும் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன் நீயும் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோ ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே டாமினன்ட்

கோஆபரேட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுதான் வந்து என்ன என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஹரிடன்ஸ் ஆஃப் கோட் கலர் இன் ஷார்ட் ஷார்ட்ஹான் கேட்டில் ஷார்ட் ஹார்ன் கேட்டில் கோட் கலர் கோட் கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெட் ஹேர் இருக்கிறது வந்து ஒரு டாமினன்ட் கேரக்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேர் இருக்கிறது வந்து ஒரு ரெசிசிவ் தான் ஹோமோசைக்கஸ் ரெசிசிவ் தான் பட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக சேர்ந்தாங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ரொடியூஸ் ஆகிற கேட்டில பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் ப்ரெசண்டாக இருக்கு ஒயிட் கலரும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அதோட ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும் அப்புறம் ரெட் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும் இது மாதிரி வந்து பேட்டர்ன்ஸ் மாதிரி அது வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும் அப்போது இந்த என்ன ஆகுது ரெட் ஹேருக்குரிய ஜீன் வந்து கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் அதே மாதிரி ஒயிட் ஹேருக்குரிய ஜீன் வந்து ஸ்மால் ஸ்மால்ஆர் ஸ்மால்ஆர் இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எஃப் ஒன் ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது கேப்பிட்டல் கேபிட்டலார் ஸ்மால் அப்படிங்கிற ரோன் அப்படிங்கிற கிராக்க ஒரு கேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் இருக்கு ஒயிட் ஹேர்ஸும் ப்ரெசண்டா இருக்கு இதுக்கு பேர் தான் கோடாமினஸ் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா இப்ப நம்ம நான் அல்லீலிக் ஜீன் இன்டராக்ஷன் பார்க்க போறோம்

அதாவது இல்லாத ஒண்ணு ஒரே குரோமோசோம்ல வேற வேற டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்கும் இல்லைன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ல வேற வேற லொகேஷன்ல இருக்கக்கூடியது வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கறதுதான் நம்ம இங்க பாக்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றோம் காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன்ஸ் பக்கத்தில் போட்டிருக்க ரேஷியோ தான் நமக்கு ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ரேஷியோ தான் நமக்கு வந்து அடிக்கடி டிஆர்பி கொஸ்டின்லாம் கேட்பாங்க காம்ப்ளிமெண்டரி ஜீன்ஸ்க்கான ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன் இஸ் டூ செவன் வந்து முடிச்சதுக்கு பிறகு கொடுக்காம ஏன் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொரு முறை பார்க்கறப்பையும் உங்களுக்கு மனசில் பதியும் அதனாலதான் ஸோ நைன் இஸ் டூ செவன் அப்படிங்கறது இந்த காம்ப்ளிமெண்டரி ஜீன்ஸுக்கான ரேஷியோ ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஆர் மோர்

இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேலே ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருக்கும் சரிங்களா இங்கே ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருக்கும் இந்த டிஎன்ஏ ஸ்டாண்டில் இந்த இடத்துல அடிநன் இந்த இடத்துல வந்து தயமன் இந்த இடத்துல வந்து குவானை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் என்னவா இருக்க முடியும் மேட்ச் ஆகிற ஸ்டாண்ட் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா இந்த இடத்துல டி டைமன் இருந்தாதான் அது மேட்ச் ஆகிற ஸ்டாண்ட் இந்த இடத்துல அடினைன் இருந்தாதான் அது மேட்ச் ஆகிற ஸ்டாண்ட் இந்த இடத்துல சைட்டோசைன் இருந்தாதான் அது மேட்சிங் ஸ்டாண்ட் அப்போ இதுக்கு பேரு தான் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏன்னு பேர் இதுக்கு காம்ப்ளிமெண்ட் இது இதுக்கு மேட்ச் ஆகிறது இது அப்போ இது இல்லாம அதாவது ஒரு ஸ்டாண்ட் இல்லாம அந்த இடத்துல மேட்ச்சிங் கிடைக்குமா கிடைக்காது அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் அதாவது இங்க ஒரு ஜீன் இல்லாம இன்னொரு ஜீனால தன்னுடைய கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது அதுதான் வந்து இங்க காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன்ஸ்ன்னு சொல்றோம் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு ஒரு ஜீனுக்கும் ஒரு ஒரு இண்டிபெண்ட் கேரக்டர் இருக்கு ஆனால் அந்த இண்டிபெண்ட் கேரக்டரை இன்னொரு ஜீன் இல்லாம அதால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளவர் ஆஃப் ஸ்வீட் பீ தட் இஸ் லெத்தைரஸ் ஓடரேட்டஸ் லத்தாயரஸ் ஓடரேட்டஸ் அப்படிங்கிற அந்த பட்டாணி செடியில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் அதோடைய கலர்ஸ் தான் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்க போறோம் இதை யார் ஸ்டடி பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்டடி பண்ணதும் பட்டிசன் அண்ட் புன்னட் தான் இவங்கள நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் ஃபேக்டர் ஹைபோத்தசிஸ் அப்படிங்கிற இந்த ஜீன் இன்ட்ராக்ஷனை ப்ரொபோஸ் பண்ணதே யாரு தான் பட்டிசன் அண்ட் புனட் தான் இவங்க சொல்லிட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீட் பீல ரெண்டு வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர் இருக்கு ஒன்னு வந்து என்னன்னா ரெட் கலர் ஃபிளவர் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்கக்கூடிய பிளான்ஸ் இப்ப ரெட் கலர் இருக்கு அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு பிக்மெண்ட் இருக்கு அர்த்தம் இப்ப இந்த ரெட் கலர் பிளவருக்கு யாரு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் பிக்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள் அந்த பிக்மெண்ட்டுக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு பேரு இந்த ஆந்தோசயனின் ப்ரொடியூஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும்னா அதுக்கு வந்து ஒரு என்சைன் தேவைப்படும் இந்த பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு என்ஜைம் தேவைப்படுது இந்த பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்ஜைம் மட்டும் தேவையில்ல இன்னொரு காம்பவுண்டும் தேவை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் குரோமோஜென் இந்த குரோமோஜென்ல வந்து ஏதாவது கலர் இருக்கானா கிடையாது குரோமோஜென் வந்து ஒரு கலர்லெஸ் சப்ஸ்டன்ஸ் குரோமோஜென் அப்படிங்கிற கலர்லெஸ் சப்ஸ்டன்ஸ் மேல ஒரு என்ஜைம் வந்து ஆக்ட் பண்ணி ஆந்தோசயனின் அப்படிங்கிற ரெட் கலர் பிக்மெண்ட்டை உருவாக்குது இப்போ இந்த குரோமோஜன் அப்படிங்கிற கலர்லெஸ் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும்னா அதுக்கு ஒரு ஜீன் தேவைப்படுது அது என்னன்னா டாமினன்ட் சி அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த அந்த குரோமோஜனை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு என்ஜைம் இருக்கு இல்லையா அந்த என்சைம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு டாமினன்ட் ஜீம் தேவைப்படுது அது வந்து கேபிட்டல் ஏ இப்போ குரோமோஜன் மட்டும் இருக்கு ஆனால் என்சைம் இல்லை என்சைம்கான ஜீன் ரெசசிவா இருக்கு அப்படின்னா ஆந்தோசைனின் வருமா வராது ஒருவேளை குரோமோஜன் இல்ல ஆனா என்சைம் மட்டும் இருக்கு அப்படின்னா காம்பவுண்ட் கன்வெர்ட்ஷனுக்கு இருக்காது அப்பனா அங்கேயும் என்ன வராது கலர் வராது அப்போ இந்த குரோமோஜனும் தேவை என்சைமும் தேவை அப்ப குரோமோஜன்கான சீக்கிரத்தும் டாமினண்டா இருக்கணும் என்சைம்கான ஜீனும் டாமினண்டா இருக்கணும் சோ அப்ப ஒரு கேபிட்டல் ஆவது ஒரு கேபிட்டல் ஏ ஆவது இருந்தா மட்டும்தான் அந்த ஃப்ளவர் வந்து என்ன கலர்ல இருக்க முடியும் ரெட் கலர்ல இருக்க முடியும் அப்பதான் வந்து உங்களுக்கு ஆந்தோசைனின் ப்ரொடியூஸ் ஆகும் இதுல குரோமோஜனுக்குரிய ஜீன் வந்து ரெண்டுமே ரெசிசிவா இருந்து இது என்சைம்க்குரிய ஜீன் ரெண்டுமே டாமினன்ட் ஆகுதுனாலும் யூஸ் இல்லை இல்ல ஒருவேளை வந்து க்ரோமோஜனுக்குரிய ஜீன் ரெண்டுமே டாமினா இருந்து என்ஜயம் இல்லைன்னாலும் யூஸ் இல்ல சோ ரெட் பிளவர் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த இன்டராக்ஷன் ஆஃப் போத் டாமினி கேபிட்டல் ஏ சோ அப்ப ரெட் கலருங்கிறது இண்டிபெண்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமென்டரி ஜீன் சப்ளிமெண்டரி ஜீனுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க ரெண்டு எக்ஸாம்பிளுக்கும் தனித்தனியா ரேஷியோ இருக்கு அதனால உங்களுக்கு சப்ளிமெண்டரி ஜீன்ஸ் பக்கத்துல நான் ரேஷியோ போடுறேன் சப்ளிமென்டரி ஜீன்னா என்ன முதல்ல சப்ளிமெண்ட்ஸ்னா என்ன இப்ப நம்ம வந்து அடிஷனலா நார்மலா டெய்லி நம்ம சாப்பிடுறோம் ஃபுட்டு சாப்பிட்றது இல்லாமல் நம்ம சில சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கிறோம் அப்போ அந்த சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கும் போது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கான நியூட்ரியன்ட்டும் நமக்கு உள்ள போகுது அதே மாதிரி சப்ளிமெண்ட் இருக்கான நியூட்ரியன்ட்டும் அது பாட்டுக்கு தனியாக உள்ள போகுது இல்லையா அது போல ஒன்றத்தோட எஃபெக்டை இன்னொன்று வந்து என்ன பண்றது இல்ல கண்ட்ரோல் பண்றது இல்ல அதுதான் இங்க சப்ளிமெண்ட்ரி இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டூ இன்டிபெண்ட் பேர்ஸ் ஆஃப் டாமினன்ஜி ரெண்டு வித்தியாசமான டாமினன்ஜி இருக்கு அது வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டாமினன் ஜீனும் அதோட எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது இன்னொன்னு இருக்கோ இல்லையோ அதோட எஃபெக்ட இன்னொன்னு ப்ரொடியூஸ் பண்ணிடும் பட் ஒருவேளை ரெண்டு டாமினன்ட் ஜீனும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா சேர்ந்துருச்சுன்னா அது புதுசா ஒரு கேரக்டரா எக்ஸ்பிரஸ் பண்ணுது நீங்க என்ன பண்றீங்க டெய்லி சாப்பாடு சாப்பிட்றீங்க அதுக்கு அதுக்கான நியூட்ரியன் பாடிக்குள்ள போய் தான் ஒரு நாளைக்கு வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க சத்து மாவு குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சப்ளி அது ஒரு சப்ளிமெண்ட் சத்து மாவு குடிக்கும்போது சத்து மாவுல உள்ள சத்து தனியா இண்டிபெண்டன்ட்டா உள்ள போதா அப்ப சாப்பாட்டுக்குரிய சத்தும் இண்டிபெண்டா உள்ள போயிடுது சத்து மாவு குடிச்சீங்கன்னா சத்து மாவுக்குரிய விஷயமும் உங்களுக்கு இண்டிபென்டன்டா உள்ள போகுது ஒருவேளை சாப்பாடையும் சேர்த்து சத்து மாவையும் சேர்த்து ஒன்னா சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு புது விதமான உங்களுக்கு ஒரு அடிஷனல் எஃபெக்டா கொடுக்குது அதேதான் இங்க சோ ஒரு டாமினன்ட் ஜீனு தன்னுடைய கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுது இன்னொரு டாமினன்ட் ஜீனும் தன்னுடைய கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா புதுசா ஒரு கேரக்டர் வரும் அவ்வளவுதான் சப்ளிமெண்டரி ஜீன்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சப்ளிமெண்டரி ஜீன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கோம்ஸ் இன் பவுல்ஸ் கோம்ஸ்னா அதோட கொண்டை கோழியில இருக்கும் இல்லையா அதோட அதோட கொண்டை அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கோட் கலர் இன் மைஸ் மைஸ்ல இருக்கக்கூடிய பாடியோட கலர் இதுதான் வந்து நம்ம எக்ஸாம்பிளா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கோம்ஸ் இன் பவுல்ஸ் அதோடைய ரேஷியோ த்ரீ டூ த்ரீ டூ ஒன் இதை யாரு ஸ்டடி பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவர் காம்ப்ளிமெண்ட்ரி படிச்சிருக்கிறாரு பெட்டிசன் அண்ட் புன்னட் வந்து கோம்ஸ் இன் பவுல்ஸ் அதையும் புன்னட் தான் இந்த இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த வந்து மொத்தம் வந்து நாலு வெரைட்டி ஆஃப் கோம்பு இருக்கு கொண்டையில நாலு வகையான கொண்டைகள் இருக்கு என்னன்னு ரோஸ் கோம்பு பீ கோம்பு வால்நட் கோம்பு சிங்கிள் கோம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாலு வெரைட்டி இருக்கு இதுல ரோஸ் கோம்புக்குரிய ஜீன் என்னன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் டாமினன் ஜீன் வந்து என்ன கேபிட்டல் ஆர் இந்த இடத்துல கேபிட்டல் ஆர் கேபிடல் ஆர் மட்டும்தான் இருக்கு ஆர் ஆர் ரெண்டு ஜீன் இருக்கிறதுனால இது வந்து ரோஸ் கோம்பை ப்ரொடியூஸ் பண்ணுது அடுத்தது பிகோம்பு பிகோம்புக்குரிய ஜீன் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் பி இப்ப கேபிட்டல் பி இருக்கு அப்படிங்கிறதுனால இங்க வந்து கேபிட்டல் பி இருக்கு சோ வந்து இட் ப்ரொடியூசஸ் பிகோம் அடுத்தது டைப் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கோம்பு சிங்கிள் கோம்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாமினட் அதாவது ரோஸுக்குரிய டாமினன்ட் ஜீனும் இல்ல பீ கோம்புக்குரிய டாமினன்ட் ஜீனும் இல்ல ரெண்டுமே ரெசிசிவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து அது சிங்கிள் கோம்பு அப்படிங்கிற வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது ஒருவேளை டாமினன்ட் ஜீன்ல ரோஸ் கோம்புக்குரிய ஜீன்ல ஆ பி கோம்புக்குரிய ஜீன்ல பியும் அட்லீஸ்ட் ஒரு ஜீனாவது ப்ரெசன்டாய் இருந்துச்சுன்னா அப்ப வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுற கோம்பு வந்து புது வெரைட்டியா ப்ரொடியூஸ் ஆகுது அதுக்கு பேர் வால்நட் கோம் அப்படின்னு பேர் ஸோ அதுக்குரிய ஜீனோடைப்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கோம் நீங்க வந்து ஜீனோடைப் போடும்போது பார்த்தீங்கன்னா இதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆர் ஒரு பி ஆவது எல்லாத்துலயும் இருக்கணும் இங்க பாருங்க ஒரு ஆறு ஒரு பி ஆவது இருக்கணும் இருந்ததுனா அது வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம் வால்நட் கோம்பை ப்ரொடியூஸ் பண்ணுது சோ அதுக்கான ஜீனோ டைப்ஸ் தான் இங்க வந்து நம்ம கோம்போட வெரைட்டி உங்களுக்கு வந்து இதுல பார்த்தோன்னா டக்குன்னு புரியறதுக்காக கோம்போட வெரைட்டி வந்து கொடுத்துருக்கோம் பி கோம்பு சிங்கிள் கோம் ரோஸ் பி கோம்பு வந்து எப்படி இருக்கும்னா கேபிட்டல் பி இருக்கணும் சிங்கிள் பொறுத்தவரைல பாத்தீங்க அப்படின்னு ஆர் இருக்கணும் அப்புறம் ஸ்மால் பி இருக்கணும் சோ ரெசிசிவ் கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா சிங்கிள் ப்ரொடியூஸ் ஆயிரும் ரோஸ் கோம்புக்கு வந்து கேபிட்டல் ஆர் இருக்கணும் வால்நட் கோம்புக்கு ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கும் ஒரு பி கோம்புக்குரிய ஜீன் ஒரு கேபிட்டல் பி ஆகுது இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா வால்நட் கோம்பு ப்ரொடியூஸ் ஆகும் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கோட் கலர் இன் மைஸ் இதோடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா நைன் இஸ் டு த்ரீ இஸ் டு ஃபோர் இதை யார் ஸ்டடி பண்ணியிருக்கா அப்படினா இப்போதான் நம்ம புதுசா ஒருத்தரோட பேர் பார்க்கறோம் கேஸ்டல் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பாட்டிசன் அண்ட் புன்னட்டோட 네임 தான் பாத்துட்டு இருந்தோம் சோ காஸ்டல் அப்படிங்கறவர் தான் வந்து இந்த கோட் கலர் இன் மைஸ் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கார் அம்மா இதில வந்து இந்த எலியில வந்து பாத்தீங்கன்னா மூணு வெரைட்டி வந்து இருக்கும் மூணு வெரைட்டி வந்து கலர் வேரியேஷன் வச்சு நம்ம சொல்றோம் என்னென்ன மூணு வெரைட்டி அப்படினா அகௌடி Black color அப்புறம் ஆல்பினோ ஆல்பினோன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒயிட்ன்னு சொல்லலாம் ஆல்பினோ அப்படின்னாலே ஆப்சன்ஸ் ஆஃப் மெலானின் அர்த்தம் ஸோ ஒயிட் கலர் வந்து இருக்கும் ஸோ இங்க வந்து இந்த அகோட்டி வந்து பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா அது மாதிரி கிரேஷா இருக்கும் இந்த அகோட்டில வந்து டாமினன்ட் ஜீன் ரெண்டு பிளாக்குரிய டாமினன்ட் ஜீன் பியோ ஆல்பினோக்குரிய டாமினன்ட் ஜீன் ஓ ஒன்னாவது இருக்கணும் அதாவது பி ஒரு கேபிட்டலும் ஏ வந்து ஒரு கேபிட்டலாவது இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த மைஸ் வந்து கிரே கலர்ல இருக்கும் அதான் அண்ட் பி ஷுட் பி பிரசன்ட் சரி அப்ப க்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்கு வந்து கேபிட்டல் பி மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு டாமினன் ஜீனாவது இருந்துச்சு அப்படின்னா ரெசிசிவா இருக்கணும் அப்பதான் பிளாக் கலர் ப்ரொடியூஸ் ஆகும் ஆல்பினோ இந்த பிளாக் கலர் வந்து ஆல்பினோங்கிற வெரைட்டிக்கு டாமினன்ட் அகௌட்டிங்கிற வெரைட்டிக்கு ரெசிசிவ் நெக்ஸ்ட் டைப் வந்து ஆல்பினோ இந்த ஆல்பினோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் அகௌட்டி ரெண்டுத்துக்குமே இது வந்து தான் ஜீன் மட்டும்தான் இதுல இருக்கும் ஆனால் கேபிட்டல் ஏ போடுறோம் ஸோ இந்த டாமினன்ட் ஜீன் ஏ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அகௌட் ஒயிட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணும்

இவர்த்து ஸ்டடி பண்ணது யாரு அப்படின்னா டூப்ளிகேட் ஜீன்ஸ் பத்தி ஸ்டடி பண்ணது யாரு அப்படின்னா ஜார்ஜ் ஹெச் ஷல் அப்படிங்கறவர் இந்த இயர் நைன்டீன் ஸ்டடி பண்ணிருக்காரு இவர் எந்த பிளான்ட் எடுத்துக்கிட்டாரு ஸ்டடிக்கு அப்படின்னா பர்சா பர்சா பாஸ் பாஸ்ட்ரோசஸ் அப்படிங்கிற பிளான்ட் வந்து எடுத்துக்கிட்டாரு இது ஒரு காமன் வீடு கலை செடி இருக்கு அதுதான் காமன் வீடு அப்படின்னு சொல்றோம் இங்க டூப்ளிகேட் ஜீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓ ஒரு இதுக்கு இப்போ ஒரு ஒரிஜினல் காப்பி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டுக்கிறோம் இல்லையா அப்போ ஒரிஜினல் இல்லைங்கிற பட்சத்துல நம்ம வந்து அந்த ஜெராக்ஸ வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இது ஒரு டூப்ளிகேட் ஜீன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிங்கிள் கேரக்டர் கண்ட்ரோல்டு பை டூ ஆர் மோர் பேர்ஸ் ஆஃப் நான் இண்டிபெண்ட்லி இப்ப கலர்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கலருங்கிற கேரக்டரை ஏ அப்படின்னு ஒரு ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது ஏ ஜீன் இருந்துச்சுன்னா ரெட் கலர் ப்ரொடியூஸ் ஆகும்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அப்ப இந்த ஏ அப்படிங்கிற ஜீன் இருந்துச்சுன்னா ரெட் கலர்ல ரெட் கலர் அப்படிங்கிற அப்பியரன்ஸ் வரும் ஒருவேளை ஏ ஜீன் இல்லை அந்த இடத்துல வந்து பி இருக்கு அப்படின்னா இந்த ஏக்கு பதிலாக பி இருந்தாலும் ரெட் கலர் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்றோம் ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப் ரெண்டு வெரைட்டி ஆஃப் சீடு இருக்கு ஒண்ணு வந்து என்னன்னா ட்ரையாங்குலர் சீடு இன்னொன்று வந்து என்னன்னா ஓவல் சீடு இப்போ இந்த ட்ரையாங்குலர் சீடுக்கே ரெண்டு டாமினன்ட் ஜீன் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கேபிட்டல் டி இருக்கலாம் இல்லைன்னா கேபிட்டல் டி இருக்கலாம் ஸோ ஒன்று டாமினன்ட் டியாக இருக்கலாம் இல்லை டாமினன்ட் டியாக இருக்கலாம் இது ரெண்டில் எது ப்ரெசன்ட் ஆயிருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு இந்த ட்ரையாங்குலர் சீடு மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ கேபிட்டல் டி இருந்தாலும் ட்ரையாங்குலர் சீட் தான் ப்ரொடியூஸ் ஆகும் கே டிஏ இல்லை டி தான் இருக்குனாலும் அது டாமினண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ட்ரையாங்குலர் சீட் தான் ப்ரொடியூஸ் ஆகும் அதுதான் நான் இங்கே எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இப்போ ஏ இருந்தாலும் ரெட் கலர் ப்ரொடியூஸ் ஆகும் ஏ இல்லை அந்த இடத்துல பி இருக்குன்னாலும் ரெட் கலர் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அப்போ இதுக்கு டூப்ளிகேட்டு இது ஸோ அதோட ஜீனோ டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தனை வெரைட்டி அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று டி இருக்கணும் இல்லைன்னா கேபிட்டல் டி இருக்கணும் இது ரெண்டு எது இருந்தாலும் ட்ரையாங்குலர் சீடு இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரையாங்குலர் சீடு வருதுன்னு நம்ம சொல்லிடலாம் அடுத்தது ஓவல் ஓவல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீனுமே ரெசிவ் கண்டிஷன்ல இருந்தால் மட்டும்தான் ஓவல் ஜீன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அதனால இந்த இடத்துல நமக்கு எஃப் ஒன் ஜெனரேஷன்ல ப்ரொடியூஸ் ஆகுற பிளான்ட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எய்தர் கேபிட்டல் டி இருக்கும் இல்லைன்னா கேபிட்டல் டி இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல ரேஷியோ வந்து பாருங்க ரெசிசிவ் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு தான் உங்களுக்கு பதினஞ்சு இருக்கு சோ பிப்டீன் வந்து டாமினன்ட் அதாவது ட்ரையாங்குலர் சீடும் ஒன்னே ஒண்ணு மட்டும் ஓவல் சீடும் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எப்பிஸ்டாசிஸ் எபிஸ்டாசிஸ் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப்பிங் ஆர் இன்ஹிபிட்டிங் அர்த்தம் ஒன்னுத்தோடைய எக்ஸ்பிரஷன் இது வந்து மாஸ்க் பண்ணுது அப்படியே மூடி மறைக்குது அதுதான் இல்லைனா ஸ்டாப் பண்ணுது ஸோ எப்பி ஸ்டாசஸ் மீன்ஸ் ஸ்டாப்பிங் ஆர் இன்ஹிபிட்டிங் அப்படின்னு அர்த்தம் இட் மாஸ் த கேரக்டர் ஆஃப் ஒன் ஜீன் ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன் ஜீன் பை அனதர் நான் அல்லிலிக் ஜீன் இந்த இந்த இங்க இருக்கிற குரோமோசோம் இங்க இருக்கிற குரோமோசோம் இந்த இடத்துல ஒரு ஜீன் இருக்கு அது ஒய் இந்த இடத்துல ஒரு ஜீன் இருக்கு அது ஆர் இந்த ஜீன் போய் இங்க இருக்கிற இந்த ஜீனோட எக்ஸ்பிரஷனை போய் மாஸ்க் பண்ணிடுது ஸோ இந்த ஜீன் பிரசன்டா இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ஜீன் வந்து தன்னோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம போயிடும் அதுதான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா மாஸ்கிங் தட் இஸ் நான் அல்லீலிக் ஜீன் மூலமா ஒன்னு வந்து உன்னோட எக்ஸ்பிரஷனை மாஸ்க் பண்ணும் இப்ப இந்த ஜீன் இதை மாஸ்க் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா இந்த ஜீன் வந்து டாமினன்ட்டா இருக்கலாம் இல்லைன்னா ரெசிசிவா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் சோ ஒருவேளை டாமினன்ட் ஜீன் போய் இன்னொரு ஜீனோட எக்ஸ்பிரஷன்ல மாஸ்க் பண்ணுச்சுன்னா இதுக்கு பேரு டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் பேர் ஒருவேளை ரெசிசிவா இருக்கிற ஜீன் போய் இதோட ஜீன் எக்ஸ்பிரஷனை மாஸ் பண்ணுச்சுன்னா இதுக்கு பேரு ரெசிசிவ் எபிஸ்டாசிஸ் அப்படின்னு பேரு இந்த இடத்துல யாரு வந்து இன்ஹிபிட் பண்றாங்களோ இதுதானே போய் இதை இன்ஹிபிட் பண்ணுது அப்ப இந்த ஜீனுக்கு பேரு பேரு இந்த ஜீன் வந்து இன்ஹிபிட் ஆயிடுது சோ எந்த ஜீன் இன்ஹிபிட் ஆகுதோ இல்ல சப்ரஸ் ஆகுதோ அந்த ஜீனுக்கு பேரு ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன் பேரு ஹைப்போனால என்ன அர்த்தம் பிலோ கம்மி அப்படின்னு அர்த்தம் எப்பினா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பி வந்து அதை மூடுது மூ எந்த ஜீனோட எக்ஸ்பிரஷனை மூடுதோ அந்த ஜீனுக்கு பேர் பேர் சோ டைப்ஸ் நான் சொன்ன மாதிரி டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் ரெசிசிவ் எபிஸ்டாசிஸ் ரெண்டு இருக்கு டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்ல ஒரு ஜீன் வந்து இன்னொரு ஜீனோட எக்ஸ்பிரஷனை ப்ரிவென்ட் பண்ணதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஜீன் டாமினன்ட் ஜீனா இருந்தா அது டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அதே ஜீன் ரெசிசிவ் ஜீனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ரெசிசிவ் எபிஸ்டாசிஸ் ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் இஸ் ஒயிட் அண்ட் கலர் ஃபெதர் இன் ஃபவுல்ஸ் கோட் கலர் இன் மைஸ் ரேஷியோ என்ன ரெசிசிவ் ரேஷியோ என்ன தேர்டின்ல பாருங்க இங்க வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபெதர் அந்த கோழியோடைய ஃபெதர் ஃபெதரில் வந்து ஒயிட் லெகான் இருக்கு கலர்ட் லெகான் இருக்கு இதுல ஒயிட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது கலர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம இதை சொல்லப்படுறோம் ஸோ டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்ல பாருங்க ஒயிட் லெகான் வந்து கலராகவும் இருக்கலாம் ஒயிட்டாகவும் இருக்கலாம் ஒயிட்டாக இருந்தால் அதை ஒயிட் லெகான் நம்ம சொல்லுவோம் ஸோ லெகானில் மொத்தம் ரெண்டு வெரைட்டி ஒன்று கலர் இன்னொன்னு வந்து ஒயிட் கலர் ஃபெதர் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஜீன் தேவை அது என்னது அப்படின்னா டாமினன்ட் ஜீன் சி கேபிட்டல் சி அப்படிங்கிற டாமினன்ட் ஜீன் வேணும் அப்பதான் அந்த இடத்துல கலருக்கான பிக்மெண்டே வரும் இந்த டாமினன்ட் ஜீன் சி இருக்கு பாத்தீங்களா அந்த டாமினன்ட் ஜீன் இன்ஹிபிட் பண்ணுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஜீன் அது ஐ சோ இப்ப இந்த இப்ப இது ஒரு குரோமோசோம் இந்த குரோமோசோம்ல கேபிட்டல் சி அதாவது டாமினன்ட் ஜீன் சி இந்த இடத்துல இருக்கு இது ஒரு நான் இல்லையா சோ இங்கே வந்து வேற ஒரு குரோமோசோம்ல இந்த ஐங்கிற ஜீன் இருக்கு

அப்போ அதிகமா ஒயிட் தான் வரும் இந்த எல்லாமே வந்து பாத்தீங்க சொன்னா இதுல கேப் வித் ஐ மட்டும்தான் உங்களுக்கு கலரே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு ரிமைனிங் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் எல்லாத்துலயுமே ஒரு டாமினன்ட் ஐயாவது இருக்கும் சோ ஒரு டாமினன்ட் ஐயாவது இருந்துச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒயிட் கலர் தான் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ நம்ம அதுல டாமினன்ட் ஜீன் ஐ இருக்கான்னு மட்டும் பார்த்தாலே போதும் அப்படி இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து ஒயிட் தான் அப்படின்னு அர்த்தம் கண்டிஷன்ல ஐ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சி அப்படிங்கிற ஜீனுக்குரிய எக்ஸ்பிரஷனா கொடுக்கும் அதாவது கலர் ரிசிசிவ் எபிஸ்டாசிஸ்ல பாத்தீங்கன்னா கோட் கலர் இன் மைஸ் இது நம்ம ஏற்கனவே சப்ளிமெண்டரி ஜீன்ஸ்ல பாத்துருக்கோம் அதே தான் இங்கேயும் பார்க்குறோம் பட் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பீன்னு சொல்லியிருந்தோம் இந்த எம் இருக்க வேண்டிய இடத்துல பி இருந்துச்சு பட் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க தேவையில்லை அங்க வந்து எம் அப்படிங்கிற டாமினன்ட் ஜீன் போல பி இருந்துச்சு அவ்வளவுதான் சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அகௌட்டி அதாவது கிரே கலர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் எம் இல்லை ஒரு கேபிட்டல் ஏஆவது இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டும் மிக்ஸ்அப் ஆகி உங்களுக்கு கிரே கலர் வந்து கிடைக்குது இதே வந்து பிளாக் கலர் மைஸ் வேணும் அதோட ஹேர் வந்து பிளாக்காக இருக்கணும்னா அந்த இடத்துல வந்து ஒரு கேபிட்டல் ஜீன் எம் ஆவது பிரசன்ட் ஆகிருக்கணும் அதே மாதிரி ஆல்பினோ இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கேபிட்டல் ஜீன் ஏ அதாவது ஸ்மால் ஆக்சுவலா அகௌட்டி ஆல்பினோ அப்படிங்கறது வந்து இட் ரெசிசிவ் கண்டிஷன் இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதோட ஜீனோ டைப் பாத்தீங்கன்னா ஸ்மால் எம் ஸ்மால் எம் கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ இருக்கும் அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் எம் ஸ்மால் எம்ங்கிற இந்த ரெசிசிவ் ஜீன் இந்த கேபிடல் ஏங்கிற ஜீனோடைய கேரக்டரை மாஸ்க் பண்றதுனால இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் ஆல்பினோ வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து ரெசிசிவ் எபிஸ்டாசிஸ் இதோட ரேஷியோ நைன் டூ த்ரீ எஸ் அலிலிக் அண்ட் நான் அலிலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அது இல்லாம இப்ப ஒரு மூணு வித்தியாசமான டேர்ம்ஸ் நம்ம பார்க்க போறோம் அதோடைய கேரக்டர் என்ன அப்படின்றது பார்க்க போறோம் இப்போ வந்து நம்ம பிளியோட்ராபிசம் அப்படின்னு ஒன்னு சொல்றோம் பிளியோட்ராபிசம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதாவது ஒரே ஒரு பேர் ஆஃப் ஜீன் வந்து நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்றது ஆர் நிறைய கேரக்டர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது நம்ம வந்து மெண்டல் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டரை வந்து கண்ட்ரோல் பண்றது ஒரு பேர் ஆஃப் ஜீன் தான் அப்படின்னு சொல்லுவார் அதாவது ஒன் பேர் ஆஃப் ஜீன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன் சிங்கிள் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாரு ஸோ ஆனா அது இல்லாம பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அகெய்ன்ஸ்டா இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இந்த ப்ளியோ அதனால இதுக்கு பேர் ஆன்டி தீசஸ் ஆஃப் மெண்டல் அப்படின்னு சொல்றாங்க இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பேர் ஆஃப் ஜீனே நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஃபினைல் கீட்டன் யூரியா அப்படிங்கிற ஒரு டிஃபெக்ட் தான் இந்த ஃபினைல் கீட்டன்யூரியா கண்டிஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா எந்த பர்சனுக்கு இந்த பினைல் கீட்டன் யூரியாவுக்கு உரிய ஜீன்ஸ் இருக்கோ அதாவது பிபிங்கிறது இந்த இடத்துல ரெசிசிவ் ரெசிஸ்டிவ் ஜீன் யாருக்கு இருக்கோ அந்த ரெசிஸ்டிவ் ஜீன் இருக்கிற பர்சனுக்கு வந்து பினைல் அலனைன் அப்படிங்கிற பினைல் அலனைங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு அமினோ ஆசிட் எடு அவங்க எடுத்துக்கிற அமீன் ப்ரோட்டீன் டயட்ல உள்ள பினைல் அலனைன் மட்டும் பிளட்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே அக்யூமுலேட் ஆயிருக்கும் அது வந்து அடுத்த ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகாது அதனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து யூரியா இல்லைன்னா யூரின்ல வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்கிரீட் ஆகும் அதுதான் பினைல் கீட்டன் யூரியா அப்படின்னு சொல்றோம் இந்த ஃபினைல் கீட்டன் யூரியாவுக்கு உரிய இந்த ரெசிசிவ் ஜீன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பலவிதமான சிம்டம்ஸ் வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ரிட்டாரேஷன் வருது அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பல்லில் இருக்கிற இன்சிசாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தள்ளி தள்ளி இருக்கும் பக்கத்து பக்கத்தில் இல்லாமல் தள்ளி தள்ளி இருக்கும் அப்புறம் ஸ்கின்ல வந்து நிறைய பேட்ச் பேட்சா வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அதிகமான அளவு ஸ்வெட்டிங் இருக்கும் அப்புறம் ஹேர்ஸ் அண்ட் ஐஸ்ல வந்து பிக்மெண்ட்ஸே இருக்காது

இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஜீனோ டைப் வந்து என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸ்னால அதாவது அது ஃபுட்டா இருக்கலாம் லைட்டா இருக்கலாம் இல்லைன்னா வந்து டெம்பரேச்சரா இருக்கலாம் சோ என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸ்னால இன்ஃபுளுயன்ஸ் ஆகி அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே டைப் ஆஃப் ஜீனோ டைப் வந்து வந்து காமிக்குது அதுதான் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எக்ஸ்பிரசிங் த கேரக்டர் ஃபார் அ பர்டிகுலர் ஜீனோ டைப் அதாவது இப்ப நூறு பாப்புலேஷன்ல வந்து நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேர் வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் ஜீனோ டைப்புக்கு எப்படி எல்லாம் வந்து அவங்க வந்து வேரியேஷன்ஸ் காமிக்கிறாங்க எவ்வளோ டிகிரி வந்து வேரி ஆகுது தான் வந்து நம்ம இங்க சொல்றோம் சோ அதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒண்ணு கம்ப்ளீட் பெனிட்ரன்ஸ் இன்னொன்னு வந்து இன்கம்ப்ளீட் பெனிட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றோம் கம்ப்ளீட் பெனிட்ரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பர்டிகுலர் ஜீனோ டைப்புக்கு அந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கிற எல்லா இண்டிவிஜுவல்ஸுமே ஒரே கேரக்டரை தான் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட் பெனிட்ரன்ஸ் அப்படின்னு பேரு நெக்ஸ்ட் வந்து அதுல இன்கம்ப்ளீட் பெனிட்ரன்ஸ் இன்கம்ப்ளீட் பெனிட்ரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு ஜீனோ டைப் இருக்கு அப்படின்னா அந்த ஜீனோ டைப்புக்கு அதுக்குரிய கேரக்டர் வந்து எல்லா இண்டிவிஜுவல்ஸ்லயுமே எக்ஸ்பிரஸ் ஆகணும் இல்லையா ஆனா சில நேரத்துல சில என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு ஜீனோ டைப்புக்குரிய கேரக்டர் வந்து அந்த குரூப்பா ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து நூறு பேர்ல நூறு பேருக்குமே அந்த ஜீனோடைப் இருக்கு அப்படின்னாலும் நூறு பேருக்கும் அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகாம ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் வந்து அந்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அது ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய இருக்கலாம் சோ ஒரு குரூப்ல ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ ஐஸ் அதாவது நீல நிற கண்கள் இருக்கக்கூடிய அது அதுக்கு ரெப் அதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஜீன் இந்த பிறகு கேபிட்டல் பி கேபிட்டல் பி இருக்கு அப்படின்னாலும் நூறு பேருக்கு இருந்தாலும் அந்த நூறு பேரும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் என்வாரன்மெண்டல் கண்டிஷன்ஸ் இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து பேருக்கு வந்து அது எக்ஸ்பிரஷன் ஆகாம போயிடுது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு இன்கம்ப்ளீட் பெனிட்ரன்ஸ் அப்படின்னு பேர் சோ இதான் வந்து நம்ம பெனிட்ரன்ஸ் டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒண்ணு எக்ஸ்பிரசிவிட்டி எக்ஸ்பிரசிவிட்டி அப்படின்னா டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் அதாவது எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் அந்த ஜீனோ டைப்புக்குரிய ஜீன் வந்து அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பிரஸ் பண்ணுது என்னென்ன மாதிரி நேரத்தில் எப்படியெல்லாம் எக்ஸ்பிரஷன் மாறுது அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்பிரசிவிட்டி அப்படின்னு சொல்றோம் ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா என்விரா இங்கேயும் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால தான் அது மாறுது ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா வெஸ்டீஜியல் விங்ஸ் இன் ட்ரெஸ் வெஸ்டீஜியல் விங் இஸ் அ டைப் ஆஃப் விங் ஸோ ட்ரெஸ்பில்லாவில் இருக்கிற அந்த வெஸ்டீஜியல் விங்கை கண்ட்ரோல் பண்றது ஒரு ரெசிஸி ஃபேர்ஆஃப் ஜீன் அது வந்து ஸ்மால் வி ஸ்மால் வீ நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம் இப்போ அந்த ட்ரெசபில் ஆளைஸை வந்து நார்மலான ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வளர்க்கும் போது அதாவது செவன்டி டூ டிகிரி ஃபேர் ஹீட்டில் வளர்க்கும் போது அது வந்து வெஸ்டீஜியல் விங்ஸாக டெவலப் ஆகுது ஒருவேளை அதே கொஞ்சம் செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஃபில்லாவ எயிட்டி டிகிரி ஃபேரன் ஹிட் டெம்பரேச்சர்ல வளர்க்கும் போது அதோட விங்ஸ் வந்து நார்மல் வெஸ்டீஜியல் நார்மல் வெஸ்டீஜியல் விங்ஸை விட கொஞ்சம் லாங்கா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த இன்னொரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஃபில்லாவ எயிட்டி எயிட் டிகிரி ஃபேரன் ஹிட்ல வளர்க்கும் போது அந்த விங்ஸ் இது ரெண்டுத்தையும் விட இன்னும் வந்து லாங்கா இருக்கு எவ்வளவு தூரம் லாங்கா இருக்கு அப்படின்னா அதோடைய அப்டாமினல் ரீஜியன் இல்லையா அந்த அப்டாமினல் ரீஜியனோட டிப் வரைக்கும் அந்த விங்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா லாங்கரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ எக்ஸ்பிரசிவிட்டிக்கும் பெனிட்ரன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனிட்ரன்ஸ்ல இப்ப இருக்கிற ஒரு ஜீனோ டைப்பு எல்லாருக்கும் அந்த நூறு பேர் இருக்காங்க அந்த ஜீனோ டைப்ல அப்படின்னா அந்த நூறு பேர்ட்டையுமே அது எக்ஸ்பிரஷன் காமிச்சிச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ் நூறு பேர் இல்லாம பத்து பேருக்கு மட்டும் அந்த எக்ஸ்பிரஷன் வரலன்னா அது இன்கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ் எக்ஸ்பிரசிவிட்டி அப்படிங்கிறது டெம்பரேச்சர் வேரியேஷனை பொறுத்து அந்த ஜீன்ஸ் இருக்க யாரா இருந்தாலும் சரி அந்த குறிப்பிட்ட டெம்ப்ரேச்சர் வேரியேஷன்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் மாடிஃபிகேஷன் வருது அதுதான் எக்ஸ்பிரசிவிட்டி இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சும்மா ஒரு இம்பார்ட்டண்ட் நோட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த ரேஷியோலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அதனால ரேஷியோ மட்டும் தனியாக தொகுத்து கொடுத்துருக்கேன் காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன்ஸுக்கான ரேஷியோ வந்து நைன் இஸ் டூ செவன் சப்ளிமெண்ட்ரி ஜீன்ஸில் கோம்ஸ் இன் பவுல்ஸுக்கான ரேஷியோ நைன்எஸ் டூ த்ரீ இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஒன் வேற ஸ்கோட் இன் மைஸ்க்கான ரேஷியோ நைன்எஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபோர் டூப்ளிகேட் ஜீன்ஸுக்கு ஃபிஃப்டீன் இஸ் டூ ஒன் இந்த இந்த ரெண்டுமே கோட் கலர் என் மயசு தான் சோ இது வந்து ஒரு ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் நோட் தான் இது வந்து நீங்க படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இதோட இன்னைக்கு வீடியோ நமக்கு முடியுது நம்ம சேனலை சேனல்ல பாக்குற வியூவர்ஸ் யாரா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறீ வீடியோஸ் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு விளக்கம் தரேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்யூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ